விமான கண்ணாடியில் விரிசல், அவசரமாக கட்டுநாயக்க திரும்பிய விமானம். இது ஸ்கை தமிழின் செய்தி அறிக்கை. விமானத்தில் விமானியின் முன்பக்க கண்ணாடியில் விரிசல் ஏற்பட்டதன் காரணமாக கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு அவசரமாக திரும்பிய விமானத்தில் பயணித்த பயணிகள் வேறு விமானங்கள் மூலம் துபாய்க்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். 189 பயணிகள் மற்றும் 15 பணியாளர்களுடன் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் UL 225 நேற்று பிற்பகல் துபாய் நோக்கி புறப்பட்டுச் சென்றுள்ளது. ஆனால் விமானம் புறப்பட்ட ஒரு மணித்தியாலும் 10 நிமிடங்களில் விமானத்தின் கண்ணாடியில் விரிசல் ஏற்பட்டதன் காரணமாக மீண்டும் விமானம் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு திரும்பியுள்ளது. இந்த நிலை ஏற்பட்ட போது விமானம் இந்தியாவுக்கு அருகில் பறந்து கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள எமது யூடியூப் பக்கத்துடன் இப்போது இணைந்திருங்கள். ஸ்கை தமிழ், தனித்துவமே நமது அடையாளம்.